அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாலுக் எஸ்ஐ 2023 615 வேக்கன்சியில் நம்ம ஒரு எஸ்ஐயாக மாறுறதுக்கு நம்ம ஸ்கூல் புக் தரவு பண்ணி படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, மே 15 உங்களுக்கு வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அதை மே 15க்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சம் 115 நாட்கள் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, லாஸ்ட் 2022 அவ்வளோ நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளில் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, படிக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலை. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கை தரவு பண்ணிவிடுங்க. 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் நம்ம வேர் டு ஸ்டடி இந்த PDFல கொடுக்க போகிறோம். அதில் உள்ள முக்கியமான பாடங்கள்லாம் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிலபஸை வச்சு சிலபஸில் என்ன எந்தெந்த பகுதியில் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, எந்தெந்த பகுதிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப 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 முக்கியமானது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலேருந்து 12 கேள்வி தான் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த 12 கொஸ்டின்ஸுக்கு இந்த தடவை அதிகபட்சமாக 20 கேள்வியே கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த டயத்தில், ஸ்மார்ட்டான டயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிலபஸ் வச்சு அந்த டாபிக் எந்தெந்த லெசனில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு என்ன பண்ணோம், டெஸ்ட் அட்டன் பண்ணோம். ஸோ நம்முடைய பயிற்சி மையத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுதான் இந்த PDFல கொடுக்க போகிறோம். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன், ஃப்ரீ டெஸ்ட்டு, ஸ்டேட் லெவல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ சயின்ஸ் அப்படின்னா, சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம தெரியும், அறிவியல் அறிஞருடைய கண்டுபிடிப்புகள். 2வது டாபிக் பங்களிப்புகள். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள புத்தகத்தில் கண்டுபிடிப்புகள் மட்டும் படித்தா போதும். இப்போ புரோட்டோபிளாஸ்ட் கண்டுபிடிச்சது யார், தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது யார், இது போல் படிக்கணும். அடுத்து பங்களிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விதிகள் லா வந்து படிக்கணும், நியூட்டன்ஸ் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் விதி, இதே போல் முக்கியமான விதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது இயற்பியலாக இருந்தாலும் சரி. இப்போ சார்க் ஆஃப் விதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் வரும், பாட்னியில் வரும், அது படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மனித உடலில் நோய்கள், சிகிச்சை, நுண்ணுயிரிகள், சுற்றுச்சூழல், இது போன்ற செலக்டட் டாபிக்கு எந்தெந்த பாடத்தில் வந்திருக்கோ அதை நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு பார்த்துங்க. ஒவ்வொரு தலைப்பும், மரபியல்னால் எந்த லெசனில் இருக்குது, விலங்குகள் இப்போ சம்மந்தமான எந்தெந்த லெசன் இருக்குது. ஸோ 11th 12th உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ கூடுதல் தலைப்பும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் படித்தாவே என்ன வரும் உங்களுக்கு போதும். இப்போ குப்தர்கள்லாம் 11th படிக்கணும். இப்போ அதே போல் ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு, ஜியாகிரஃபிக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு, எல்லாத்துக்குமே நம்ம செலக்டடாக இந்த லெசனில் 11th 12th சரி, 10th ஸ்டாண்டர்டும் சரி, அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதே போல் நடப்பு நிகழ்வுகள், ஜிகே பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் சைக்காலஜியும் நம்ம எல்லா டாப்பிக்கும் படிக்காமல் லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி சில செலக்டட் டாபிக் உங்களுக்கு நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்தா போதும். ஓகே தானே. ஸோ நம்முடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன வேர் டு ஸ்டடி மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்மார்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக 50 தேர்வுகள், 1000 ருபீஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், தகவல்கள் வேணுனா நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டியதான், 8610556994. இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அந்த 140 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா, அறிவியல், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியலமைப்பு, ஜிகே, தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி எல்லா பகுதியும் அடங்கியிருக்கும். நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம், டெஸ்ட் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். சிலபஸ் பேஸ்டு, வேர் டு ஸ்டடி பேஸ்டு உங்களுக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் 50 தேர்வுகள். இந்த டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வேர் டு ஸ்டடி PDF வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்
மற்றும் டெலகிராம் இங்கே நம்ம ஜாயின் பண்ணுங்க. தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க நண்பர்களே. 615 வேகன்சி அப்படிங்கிறப்ப நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 ப்ளஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, படிங்க. மொத்தம் 140 கேள்விகள், அதில் நீங்கள் 20 கேள்வி தான் நீங்கள் என்ன பண்ணணும், தப்பு பண்ணணும். அப்போ 120 கேள்விகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், உங்களை பற்றி அனாலிசிஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஷெடியூல் வேணும். அந்த ஷெடியூல் படி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக படிக்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணும். இதெல்லாம் நம்முடைய டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ பயன்படுத்திங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.